கொல்லிமலைன்னு சொன்னாலே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தானே நிறைய பேருக்கு தெரியும். அது இல்லாமல் கொல்லிமலைன்னு சொன்னால் பில்லியம் சூனியும் ஏவலுக்கு பேர் போன ஒரு கொல்லிமலைன்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஒரு அழகான ஒரு முருகர் கோவில் இருக்கு, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் கொல்லிமலை பால முருகர் கோவிலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முருகர் கோவிலுக்கு நீங்கள் எப்படி வரதுன்னா, எங்கே இருந்தாலும் செம்மேடு வந்து செம்மேடுலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் பால முருகர் கோவிலுக்கு நீங்கள் வந்து சேருங்க. அப்படி இந்த பால முருகர் கோவிலுக்கு என்ன அதிசயம் இருக்குன்னா, ஒரு பழமை வாய்ந்த ஒரு முருகர் கோவில். கொல்லிமலைன்னு சொன்னால் சுள்ளிப்பீனியம் இதுக்கு தான் ஃபேமஸானது, ஆனால் இங்கே ஒரு அழகான ஒரு முருகர் கோவில் இருக்குது, அதுதான் கொல்லிமலை பால முருகர் திருக்கோவில். இதுக்குள்ளே தான் நம்ம இன்றைக்கி போய் சுற்றி பார்க்குறோம். எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இந்த முருகர் கோவிலை பற்றி தெரியும். இந்த கொல்லிமலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வந்து உள்ளே வந்து சுற்றி பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இந்த கோவில் இருக்குன்ட்டு. வாங்க பார்க்கலாமா. நம்ம கூட உள்ளே வந்த உடனே ஒரு அழகான ஒரு வைப், இந்த மலைத்துளி மலைக்கு நடுவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து உள்ளே இருக்கிற கருவறையில் இருக்கிற முருகப்பெருமானை பார்க்குறோமா, அதை வந்து நம்ம கடைசியாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நவகிரகம், அழகான ஒரு நவகிரகம் பார்த்திங்கன்னா, அதுக்கு சின்ன கோபுரம் வச்சு அந்த நவகிரகத்தை 9 சிலையும் அவ்வளோ அற்புதமாக வந்து வச்சுருக்காங்க. நம்மளுக்கோசரம் நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா, எவ்வளோ அற்புதமாக இருக்குது. காலையில் பூஜை பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து விநாயகர், கணபதினு சொல்லுவாங்கள்ல, ஸ்ரீ விநாயகரை தான் நம்ம பார்க்குறோம். அவ்வளோ அழகாக அற்புதமாக அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு வடை வச்சு அழகான அவரோட வாகனத்தோடு நம்ம பார்க்குறது கண்குள்ளாக காட்சி மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது சுற்றி பார்க்குறோம் பார்த்திங்கன்னா, அந்த கோபுரத்தில் மேலே வந்து நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா, மேலே இருக்கிற அந்த கோபுரங்கள் எல்லாம் இந்த மலைத்துளி வந்து ஒரு பாலடைஞ்சதும் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு அந்த கோபுரத்துக்குள்ளது ஸ்ரீ பிரம்மா அந்த சாமியை தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஸ்ரீ சரஸ்வதி, சின்ன சின்ன கோபுரங்களும் இந்த சுற்றி இந்த கோபுரத்தை சுற்றி சின்ன சின்னதாக இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து சரஸ்வதி பார்த்தோமா, இங்கே ஒரு நல்ல ஒரு பாம்பு இருக்குல்ல படம் எடுத்த மாதிரி, உண்மையாக சொல்லுன்னா இதை பார்த்தோன்னே உண்மையால் இருக்கிற பாம்புன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன். இந்த உள்ளே வீடியோ எடுக்க வரும்போது நான் மட்டும்தான் தனியாக இருந்தேன், கத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பயமான ஒரு பிளேஸில் வந்து ஒரு பாம்பு வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து துர்கை தேவி, துர்கை தேவி எல்லாத்தாவும் இந்த துர்கை தேவி இதெல்லாம் இருக்குது, ஆனால் சரஸ்வதியை ஆல்ரெடி நம்ம எங்கேயும் பார்த்ததில்லை, இங்கே பார்த்துருக்கோம். அடுத்து வீர ஆஞ்சநேயர், அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறது வந்து குரு பகவான். அந்த கோபுரத்தை சுற்றி 3 சிலை இருக்குது, ஒன்று வந்து பிரம்மா, குருதேவ, மகாவிஷ்ணு இதெல்லாம் இருக்குது, அதை பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி நம்ம பார்க்குறது வந்து வீர ஆஞ்சநேயர், வீர ஆஞ்சநேயர் பேர் போன ஒரு மலையை அப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா, வீர ஆஞ்சநேயர். அதுக்கடுத்து நம்ம போய் பார்க்குறது வந்து மகாவிஷ்ணு, நம்ம பார்க்குறோங்களா, அந்த கோபுரத்தை சுற்றி 3 சாமி இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அதே தான் நம்ம பார்த்துருக்கோம். மேலே வந்து பாருங்களா, சின்ன சின்ன சிலைகள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நம்ம கடைசியாக பார்க்குறது வந்து மகாவிஷ்ணு, இங்கே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு உள்ளே இருக்கிற முருகப்பெருமானை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. உள்ளே இருக்கிற கருவறையில் இருக்கிற முருகப்பெருமானை வந்து நம்ம வீடியோவில் காய்க்கலாம் காட்டலான்ட்டு உள்ளே முன்னாடி போயிட்டுருக்கும் போது இங்கே பாருங்கள், அந்த சின்ன சின்ன கோபுரங்கள் அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிறது, இந்த விநாயகர், முருகர், சரஸ்வதி, பார்வதி இது எல்லாமே இருக்குது. நம்ம பார்க்குறது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா முருகனோட வாகனம் மயில், அதை பார்க்குறோமா. அடுத்து அந்த கோபுரத்துக்குள்ளே இருக்கிறத பார்க்குறேங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொல்லிமலை பாலமுருகர் திருக்கோவில். உள்ளே இருக்கிற முருகப்பெருமான் பார்க்குறதுக்கு எவ்வளோ அற்புதமாக பூஜை பண்ணி அந்த லைட்லாம் வேறு லெவலாக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா இந்த கொல்லிமலையில் நிறைய பேர் இருந்தால் இந்த பிளேஸுக்கு வந்து பார்க்காம நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி ஒரு பிளேஸ் தான் நாம் வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணு. தேங்க்யூ, லவ் யூ ஆல், பை பை, சி யூ.